எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்குகிறது இருபதாம் தேதி வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடுக்கான நானூற்று ஐந்து இடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்காக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தேதி சிறப்பு பிரிவினருக்கும் பின்னர் பொது பிரிவினருக்கும் கலந்தாய்வு நடைபெறும் விழுப்புரத்தில் பாஜகவின் வேல் யாத்திரை பொதுக்கூட்டம் நடந்தது இதில் பேசிய ஹெச் ராஜா திராவிட கட்சிகளை வேரோடு அழிக்கவே ஆன்மீக யாத்திரை நடக்கிறது இந்து மதத்திற்கு விரோதமாக திராவிட இயக்கங்கள் செயல்படுகின்றன திமுகவின் இறுதி அரசியலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்றார் அதிமுகவின் அமைச்சர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இருபதாம் தேதி நடக்கிறது ஒருங்கிணைப்பாளர்கள் ஒ பி எஸ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது இதேபோல் திமுகவும் நிர்வாகிகளுடன் தேர்தல் ஆலோசனையில் தீவிரம் காட்டி வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் வருகிறார் சென்னையில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கும் அவர் திருவள்ளூரில் முன்னூற்று எண்பது கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட புதிய நீர்த்தேக்க திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் வர்த்தக மைய விரிவாக்கம் கோவையில் உயர்மட்ட சாலை கரூர் கதவணை திட்டம் உள்ளிட்ட அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அமித்ஷா அடிக்கல் நாட்டுகிறாா் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடனுக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் வாழ்த்து கூறினார் அப்போது கொரோனா தொற்று காலநிலை மாற்றம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளாவிய முன்னுரிமை பிரச்சினைகள் பற்றி அவரிடம் விவாதித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபராக தேர்வாகியுள்ள கமலா ஹாரிஸுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து கூறியுள்ளார் அவரது வெற்றி துடிப்பான இந்திய அமெரிக்க உறவுகளுக்கு பெருமை மற்றும் உத்வேகம் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் குவாட் நாடுகளான இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இணைந்து அரபிக்கடலில் இரண்டாம் கட்ட மலபார் கடற்படை கூட்டுப் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இரண்டாம் தேதி வரை இப்பயிற்சி நடக்கிறது இந்தியாவின் விக்ரமாதித்யா அமெரிக்காவின் நிமிட்ஸ் உட்பட நான்கு நாடுகளின் போர்க்கப்பல்கள் பங்கேற்றுள்ளன முதற்கட்டமாக வங்காள விரிகுடாவில் நான்கு நாட்கள் பயிற்சி நடந்தது பசிபிக் பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் அமைதி வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுத்தவும் குவாட் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது